வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி அதிரசம். 2 கப்பு பச்சரிசி 5/20 எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சு ஈரம் போகிற வரைக்கும் வெள்ளை துணியில் காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கரகரப்பாகவும் இருக்கணும், ரொம்ப கிரானுவல்ஸாக இருந்தால் சளிச்சுக்கணும். 2 கப்பு பச்சரிசிக்கு 1.5 கப்பு வெல்லம் வச்சுருக்கேன். 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கொதி வரட்டும், வடிச்சிட்டு காய்ச்சுவோம். பாக வடிச்சிட்டு மறுபடியும் அதிலே ஊற்றி காய்ச்சிருக்கேன். தட்டத்தில் இப்படி தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ட்ராப்பு இதில் ஊற்றி பார்த்தோம்னா இது கரையுது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊதிக்கணும். மறுபடியும் பார்ப்போம். தண்ணியெல்லாம் ஸ்டேபிளாக நிற்கிது, சாஃப்டாக வருது. இந்த பதத்துக்கு தக்காளி பதம் பாங்க, ஏலக்காய் 3 பொடி பண்ணி போட்டிருக்கேன், 1 பிஞ்சு சுக்கு பவுடர், சிறிய துண்டு ஜாதிக்காவை பவுடர் பண்ணியிருக்கேன், 2 பிஞ்ச் ஜாதிக்காய் பவுடர் போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுருவோம். வெள்ளப்பாக ஊற்றிடலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும், ரொம்பவும் தண்ணியாட்ட இருந்தால் அப்புறம் நமக்கு எண்ணெயில் போடுறதுக்கு வராது. இது 2 நாள் ஊறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுருவோம். துணியை போட்டு மூடி கட்டி வச்சுருவோம். 2 நாள் ஊறிடுச்சு. தட்டை வருதான்னு எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் வெள்ளப்பாகு 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். சரியாக தான் இருக்குது, நல்லா பிசைஞ்சிக்கலாம். இரும்பு கடாயில் கடலை நான் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. இலையில கூட தட்டி போடலாம், சென்டரில் சின்ன ஹோல் கூட போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியே சிவந்துடும், உள்ளே வேகாது. கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கணும், ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா கருகிடும் சீக்கிரம். செவந்ததை திருப்பி விட்டுருவோம். நல்லா உப்பி வருது, 2 பக்கம் செவந்தோன்னு எடுத்துடலாம். இதை ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க, ப்ரெஸ் பண்ணுனா ரொம்ப களியாட்ட போயிடும். நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு, உள்ள நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது. அதிரசம் ரெடியாயிருச்சு. ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடித்த ஸ்வீட்டு. வெள்ளம் போட்டதுனால ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.